பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம் வின்சென்ட் வெற்றி பெற்றார். 80 எம் வின்சென்ட் அவர்களை அதிமுக சார்பில் வெற்றியடைந்தார். 84 எஸ் ரத்னராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 89 காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட எம் மோசஸ் வெற்றி பெற்றார். 91 காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட மோசஸ் அவர்களே வெற்றி பெற்றார். 96 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட மோசஸ் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். 2001 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆஸ்டின் வெற்றியடைந்தார். 2006 திமுக சார்பில் போட்டியிட்ட ஏ ராஜன் வெற்றியடைந்தார். 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்ட நாஞ்சில் முருகேசன் வெற்றியடைந்தார். 2016 திமுக சார்பில் போட்டியிட்ட நீ சுரேஷ் ராஜன் வெற்றியடைந்தார். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் திமுக 4 அஇஅதிமுக 3 வென்றிருக்கின்றது. அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி இத்தொகுதியில் 6 வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போதைய காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் தொடங்கிய எம்ஜிஆர் அண்ணா திமுக சார்பில் 2001 ஆஸ்டின் என்பவர் இத்தொகுதியில் வெற்றி பெற்றார். பாஜக இத்தொகுதியில் 2 போட்டியிட்டு 2 இடத்தை பிடித்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. 2021 யார் வந்தால் நல்லா இருக்கும்? எங்களுக்கு யார் வந்தாலும் நல்லா இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. எங்களை மாதிரி கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்கிற ஆள் தான் முக்கியம். ஆனால் அதே மாதிரி அந்த கட்சி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆளுங்கட்சி வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கும். ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். டேங்கு வரணும், இதே ஆட்சி வந்தா கூடலாம். இப்ப இருக்கால இருந்தாலே நல்லா தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் வரணும்னு முழுமையாக தீவிரமாக உழைக்கிறவன் ஒரு மனநிலையோட வரணும்னு ஒரு சந்தோஷம் எண்ணத்தோட பேசும். காங்கிரஸ் டிஎன்கே ஸ்டாலின் இருக்க வரட்டுமே. நாட்டுல யார் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம உழைச்சா நம்ம சாப்பாடு அவ்வளவுதான். அதிமுக யாரோ நல்ல செய்தி நல்லது செய்தவங்க வந்தா நல்லது, மக்களுக்கு நல்லது செய்தவங்க வந்தா நல்லது. யார் வந்தாலும் எங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்ல, நாட்டுக்கு நல்லதா இது செய்யணும். டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும், டிஎம்கே வலிச்சிருந்தா நல்லா இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா இருக்கும், திமுக வரணும். நல்ல தமிழ்நாட்டுக்கு யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்க தான் கண்டிப்பா வரணும். டிஎம்கே யார் நல்லா செய்யாவளோ அவே வரணும். ஒரு மாற்றம் டிஎம்கே தான். மோடி வந்தா நல்லா இருக்கும். ஆட்சி மாறும் தான் நல்லா இருக்கும். இல்ல விலவாசி யாரத்துல போகும் கருத்து கணிப்பில் நம்ம சொல்ல முடியாது. எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெகடிவ் தான் சொல்லுவாங்க. 2021 ஏதாவது புதுசா ஒரு டீம் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வரணும்னு கேட்டு டிஎம்கே முக ஸ்டாலின் உண்மையும் உண்மையும் யார் செயல்படுவாங்களோ அவங்க வரணும். இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திமுகவை சேர்ந்த திரு சுரேஷ் ராஜன் அவர்கள். 2016 இவர் 67,000 வாக்குகள் பெற்று இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு பிஜேபி தனித்து நின்று கிட்டத்தட்ட 45,000 வாக்குகள் கிட்ட அவங்களும் வாங்கியிருந்தாங்க. அதிமுகவும் தனித்து நின்று கிட்டத்தட்ட 44,000 மூன்றாவது இடம் அவங்க பெற்றிருந்தாங்க. ஏஎல் முருகேசன் பிஜேபியை பொறுத்தவரையில் எம்ஆர் காந்தி இது மாதிரி போட்டி நிலையில தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 67,000 வாக்குகள் பெற்று சுரேஷ் ராஜன் கடந்த முறை எம்எல்ஏ ஆனார் இந்த தொகுதியை பொறுத்தவரையில். இன்றைக்கு இந்த 2021
ஒன்று களம் மக்களின் மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுதியை பொறுத்தவரையில் சுரேஷ் ராஜனுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றவர், நிறைய விஷயங்கள் செய்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆனால் எதிர்கட்சி அவரால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காங்க. ஆனால் ஒரு மாற்றம் வேணும், இந்து விரோத திமுக அப்படின்ற வார்த்தையெல்லாம் நாகர்கோவில் பகுதியில் மக்கள் பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக, அதனால திமுக வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிஜேபி பிஜேபி கூட்டணி வரும் அப்படின்றாங்க. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தால் இது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 47,000-45,000 வாக்குகள் பிரித்து 2016 வந்து தனித்து நின்றவங்க, இந்த மாதிரி ஒன்று சேர்ந்தால் அது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக போகும்போது தான் அந்த மக்களுடைய கருத்துக்கள் அந்த எண்ண ஓட்டங்களை வைத்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் நாம் தமிழர் கட்சி கணிசமாக இங்கே ஒரு 5,000-6,000 ஓட்டுகள் கடந்த முறை வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கும் சிலர் வந்து சொல்லக்கூடியதை நம்மளால் உணர முடிகிறது. ஸோ நாகர்கோவில் தொகுதியை பொறுத்தவரையில் திமுக வெர்சஸ் பாஜகன்றது தான் டஃப், அந்த அளவுக்கு தான் ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்றது வந்து தெள்ள தெளிவாக அந்த களம் அந்த மக்களின் கருத்துக்களின் வாயிலாக நம்மளால் உணர முடிகிறது. நாகர்கோவில் தொகுதி அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடம்பெற்றக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக நான் பார்க்குறேன். இந்த நாகர்கோவில் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வரலாற்றில் திமுக 4 முறையும் அதிமுக 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நாகர்கோவில் பகுதியில் 2021 ஆண்டு களத்தில் சென்று மக்களின் கருத்துக்களை அறிந்தார் நம்முடைய ஆதம் தமிழின் மூத்த ஊடகவியலாளர் திரு மாதேஸ்வரன் அவர்கள். ஸோ அவருடைய கருத்து அப்படிங்கிறது அதிமுக பிஜேபி அலைன் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வெளிவருக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவர் சொல்லியிருந்தார். என்னுடைய பார்வை அப்படிங்கிறது இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து டிஎம்கே தான். ஸோ காங்கிரஸ்க்கு ஏற்கனவே இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்குது. ஸோ அதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது டிஎம்கேவும் காங்கிரஸும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை தக்க வச்சு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதற்கான வேலைகள் ரொம்ப ஈஸியாக அவங்க ஈடுபடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷனாக தான் இருக்கும். ஸோ மீண்டும் டிஎம்கேவுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக தான் நான் பார்க்குறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.